Hi friends, இன்னைக்கு நம்ம வெஜ் குருமா குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நீங்க சப்பாத்தி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த குருமா குக்கர்ல ரொம்ப ஃபாஸ்டா ஆயிடும். இதுக்கு என்னென்ன தேவைன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். பீன்ஸ் 1 கப் எடுத்துட்டு இருக்கேன், கேரட் 1 கப், உருளைக்கிழங்கு வந்து 1/2 கப் எடுத்துட்டு இருக்கேன். வெங்காயம் 2, தக்காளி 1, மசாலா இல பட்டை கிராம்பு 2, காரப்பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். அரைக்கிறதுக்கு தேங்காய் 1/4 கப்பு, பச்சைமிளகா 1, கசகசாவை வந்து 10 நிமிஷம் ஊற போட்டிருக்கேன் 1 டீஸ்பூன், சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, மசாலா இலையை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. இது ஹோட்டல் ஸ்டைல் குருமா கிடையாது, இது குயிக்காக பண்ணுன்றதுக்காக குக்கரில் பண்ணுறது. அந்த ஹோட்டல் ஸ்டைல் மெத்தடை நான் கண்டிப்பாக இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி 1 போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் காரப்பொடி, தனியா, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் போட்டுக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு. கசகசாவை 10 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வச்சுட்டு போடுங்க, அப்போ தான் வந்து நைஸாக அரைப்படும். வந்து எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த குக்கரில் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அந்த காய் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குருமாக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 விசில் வச்சு எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசாவை இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கம்மி ஃப்ளேமில் 10 to 15 நிமிஷம் மூடி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 1/4 டீஸ்பூன் சர்க்கரை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெஜ் குருமா குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Oh,